வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க போகிறீங்க அப்படின்னா, தமிழில் எழுதுறதுக்கும் இங்கிலீஷில் எழுதுறதுக்கும், தமிழில் பேசுகிறதுக்கும் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம், ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, தமிழில் என்ன பண்ணுறாங்க, இங்கிலீஷில் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஒரு சென்டென்ஸ் எடுத்துக்கலாம். நான் பிரியாணி தயார் செய்கிறேன். நான் பிரியாணி தயார் செய்கிறேன். சரி, நான் அது நம்ம என்ன பண்ணுறீங்க, என்ன பிரியாணி, பிரியாணியை என்ன பண்ணுறீங்க, தயார் செய்கிறீங்க. ஓகே, அந்த தயார் செய்கிறீங்கிறது லாஸ்ட்டாக போட்டு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். ஸோ தமிழில் இப்படி தான், நான் பிரியாணி தயார் செய்கிறேன், நான் உன் நண்பனை சந்தித்தேன், நான் உன் நண்பனை திட்டினேன், நான் உன் நண்பனை அடித்தேன். ஸோ திட்டினேன், அடித்தேன், செய்தேன், தயார் செய்தேன், இது எல்லாத்தையும் நம்ம மூணாவதாக போட்டு லாஸ்ட்டாக போட்டு, ஐ மீன் லாஸ்ட்டாக போட்டு ஃபுல் ஸ்டாப் வைப்போம். ஆனால் இங்கிலீஷில் நம்ம சொந்தமாக எழுத முயற்சிக்கும் போது, இங்கிலீஷில் சொந்தமாக எழுத முயற்சிக்கும் போது, நீங்கள் தமிழில் எழுதுகிற மாதிரியோ தமிழில் பேசுகிற மாதிரியோ நீங்கள் எழுதவும் கூடாது, இங்கிலீஷில் எழுதவும் கூடாது, பேசவும் கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கிலீஷில் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, யார் அப்படிங்க, யார் இந்த செயலை செய்கிறா, அவங்க தான் சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஸோ யார், நீங்களா, ஐன்னு போடுங்க, ஐ. சரி, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறதா ரெண்டாவது போடணும். குக் பண்ணுறீங்களா, இல்லை மீட் பண்ணுறீங்களா, இல்லை ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, இல்லை தூங்குறீங்களா அப்படிங்கிறது வந்து ரெண்டாவதாக போடணும். இப்போ ஐ குக். சரி, நீங்கள் என்ன குக் பண்ணுறீங்க அப்படிங்கிறது மூணாவதாக போடணும். ஐ குக் பிரியாணி. இப்போ தமிழில் பேசும்போது எப்படி சொல்லுவோம், நான் பிரியாணி தயார் செய்கிறேன், ஐ பிரியாணி குக். இதுதான் தமிழில். தமிழ் படி நம்ம இங்கிலீஷில் எழுதணும்னா ஐ பிரியாணி குக் அப்படின்னு தான் நம்ம இங்கிலீஷில் எழுதணும். ஆனால் இது இங்கிலீஷில் நம்ம இப்படி எழுதக்கூடாது. இங்கிலீஷ் கிராமர் படி என்ன எழுதணும்னா, நான் செய்கிறேன் பிரியாணி, ஐ குக் பிரியாணி. நான் விரும்புகிறேன் ஆப்பிள், ஐ லைக் ஆப்பிள். நான் அடிக்கிறேன் உன்னை, ஐ பீட் யூ. நான் பார்க்கிறேன் அந்த படத்தை, ஐ லுக் அட் த பிக்சர். நான் முறைக்கிறேன் உன்னை, ஐ ஸ்டேர் அட் யூ. நான் திட்டுகிறேன் உன்னை, ஐ ஸ்கோல்ட் யூ. ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் உள்ள அந்த எழுதுறதில் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ தமிழில் நீங்கள் செய்கிற செயலை லாஸ்ட்டாக போட்டு ஃபுல் ஸ்டாப் வைப்பீங்க, ஆனால் இங்கிலீஷில் நீங்கள் செய்கிற செயலை ரெண்டாவது இடத்துல போடணும். இப்போ நீங்கள் தான் அப்படின்னா ஐ, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குக் பண்ணுறீங்க. இப்போ குக்குங்கிறது நீங்கள் செய்கிற செயலை குக் அந்த அங்கே போடுங்க. என்ன குக் பண்ணுறீங்க, பிரியாணி. அப்போ ஐ குக் பிரியாணி. புரிஞ்சுதுங்களா? அதே தமிழில் என்ன சொல்லுவோம், நான் பிரியாணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பிரியாணி ரெண்டாவது இடத்துல வரும். ஆனால் இங்கிலீஷில் எழுதும்போது ஐ குக் பிரியாணி, பிரியாணி மூணாவது இடத்துக்கு போகும். இதுதான் வித்தியாசம். தேங்க்யூ.